வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம 7 வகுப்பு தமிழ் பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து PT2 எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஒரு மீள் பார்வை ரிவிஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாம்க்கான போர்ஷன் என்னன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? என்னென்ன என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் அதாவது 2.2 வரைக்கும் உங்களுக்கு வந்து PT1 எக்ஸாமோட முடிஞ்சு போச்சு. PT2க்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், நால்வகை குருக்கங்கள், திருக்குறள், புலித்தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல் பசுப்பொன்னு முத்துராமலிங்க தேவர், கப்பலொட்டிய தமிழர், வழக்கு, கலங்கரை விளக்கம், கவின் மிகு கப்பல். ஸோ உங்களுக்கு இத்தனை பாடங்கள் வந்து உங்களுக்கு PT2 எக்ஸாமுக்கான போர்ஷனாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ரிவிஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு விலங்குகள் உலகம். விலங்குகள் உலகம்ல எதை பற்றி வரும், எந்த பாடத்தை பற்றி வரும்? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா மேம் நடத்துனது உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? விலங்குகள் உலகம்ல எதை பற்றி பார்த்தோம்? ஒரு பெண், அந்த பெண் பேர் என்னம்மா? அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா? யார் கூட போகிறா? அவங்க அம்மா கூட. எங்கே சுற்றி பார்க்க போகிறா? முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்கு போகிறா இல்லைங்களா? ஆதினி, அந்த பெண்ணுடைய பேர் என்னது? ஆதினின்ற பெண் வந்து என்ன பண்ணுறா? அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி செய்திகளை திரட்டி எழுதுறதுக்காக அவங்க அம்மா கூட அந்த வனவிலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போகிறா. ஆதினியோட அம்மா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சரிங்களா. இந்த பாடத்தில் எதை பற்றி மெயினாக இப்போ கற்றுக்கிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா, புலிகள் பற்றிய அரிய தகவல்களை நம்ம நிறையவே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் இருக்குது, கோடிட்டங்கள் இருக்குது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கியோட ஹோம்ஒர்க் என்னென்னா, எல்லா அசலும் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா அது எல்லாமே படித்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். சைட் பை சைடில் உங்களுக்கு ஏற்கனவே நான் பிளான் பண்ணி கொடுத்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸு, லெசன்ஸோடைய ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எப்படி படிக்கிறதுன்னு கவனிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த லெசனை, அதாவது ஆதினி விலங்குகள் உலகம் லெசனில் விலங்குகள் பற்றிய அரிய தொகுப்புகளை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த லெசன் வந்து இந்திய வனமகன். இந்திய வனமகன் லெசன் வந்து யாரை பற்றியதுன்னா, ஜாதவ் பயங் அப்படின்றவரை பற்றியது தான் இந்த லெசன். ஜாதவ் பயங் வந்து எப்படி வந்து ஒரு தனி மனிதராக நின்று இந்த அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியை எப்படி ஒரு தீவாக இருந்ததோ, தன்னந்தனியாக எந்த ஒரு உயிருமே வாழ தகுதியற்ற ஒரு தீவை எப்படி அந்த அளவுக்கு வனவிலங்குகள் வந்து வாழற அளவுக்கு ஒரு வளமை உள்ள ஒரு காடாக உருவாக்கிய ஒரு தனி பெருமையை உடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜாதவ் பயங். ஒரு தனி மனிதராக இருந்து இந்த செயலை செய்து சாதித்திருக்கார் அப்படின்ற விஷயங்களை அவரை பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் உங்களுக்கு எந்த ஒரு ஒன் வேர்ட்ஸோ குவெஸ்டின் ஆன்சர்ஸோ கிடையாது. ஆனால் அதனால் அப்படியே விட்டுறாதீங்க. இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் படித்தீங்கனாலே அது உங்களுக்கு எது முக்கியன்றது தெரியும். அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புக் பேக்கில் இருக்கிறது மட்டும்தான் படிப்பேன்னு இருக்காதிங்க. அடுத்தது நால்வகை குறுக்கங்கள். நால்வகை குறுக்கங்கள்னும் போது, குறுக்கம் அப்படின்னா குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை உடைய எழுத்துக்களை தான் குறுக்கங்கள் சொல்வோம். இது ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என நான்கு வகைப்படும். அது ஒவ்வொரு குறுக்கத்தையும் எப்படி எப்படி அந்த ஓசை எங்கே குறையுது, முன்னாடி எழுத்துக்கு தொடக்கத்திலையா, எழுத்துக்கு நடுவிலையா, எழுத்துக்கு இறுதியிலையான்றதை பற்றி விரிவாக நம்ம சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். இன்றைக்கி இதில் வந்து இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸு குவெஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லா படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா. நெக்ஸ்ட்டு திருக்குறள். திருக்குறள் வந்து முக்கியமான பகுதி. இதுலேருந்து ஜென்ரல் குவெஸ்டின்ஸும் வரலாம், ஜென்ரலாக வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, மனப்பாட திருக்குறள் அப்படின்ற மாதிரி சில இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்டார் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி குறள் எல்லாம் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இப்போ நீங்கள் சாட்டர்டே டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுப்போம். இல்லைனா இந்த குறளுடைய தொடக்கமோ இல்லை முடிவோ கொடுத்து இந்த குறளை எழுதுன்னு சொல்லுவோம். அதனால் திருக்குறளை அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இதுலேயும் ஒன் வேர்ட்ஸும் 2 marks க்வெஸ்சன்ஸும் இருக்குது. ஸோ அதையும் படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புலித்தங்கிய குகை. புலித்தங்கிய குகை இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு, சங்ககால இலக்கியங்கள்ந்து எதுலேருந்து எடுத்து எழுதப்பட்டது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு, அது கூட இங்கே கொஸ்டின் ஆன்சர்ஸும் 2 marks கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாஞ்சை வளம். பாஞ்சால குறிச்சியுடைய சிறப்புகள், கட்டபொம்மனுடைய சிறப்புகள், அதை பற்றிலாம் இந்த லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் 2 marks பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த லெசனையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் நேதாஜி பற்றிய செய்தி குறிப்புகள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யார் யார் கூடலாம் பழகினார், அவர் என்னென்ன வீர செயல்கள் செஞ்சாருன்றதை பற்றின ஒரு தொகுப்பான செய்தியாக தான் இங்கே முத்துராமலிங்க தேவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் இதோ கொடுத்துருக்கோங்க இல்லையா, இதையும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் புக் எக்ஸசைஸாக பிடிடி நோட்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது குருவினா சிறுவினா எல்லாத்தையும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெசன் கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழர் லெசன் பாபு சிதம்பரனாரை பற்றியது. இந்த லெசனும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸாக நடத்தியிருக்கேன். இந்த லெசனும் என்ன பண்ணுறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கப்பலோட்டிய தமிழர் வந்து எந்தெந்த சிறையில் எதனால் அவர் சிறைக்கு போனார், அங்கே சிறையில் அவர் பட்ட துன்பங்கள், அவர் இழுத்த செக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அடிமைப்படுத்தப்பட்டு தன்னை வருத்திக்கிட்டு இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர், அவரை பற்றின நிறைய செய்திகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான இந்த லெசன்ஸில் வந்து ஒன் வேர்ட்ஸும் கிடையாது, உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் கிடையாது, அதனால் அப்படியே விட்டுறாதீங்க. இதுலேருந்து ஒன் வேர்ட்ஸோ இல்லை க்வெஸ்சன் ஆன்சர்ஸோ வந்தாலும் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வழக்கு. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, இலக்கணப்போலி, இலக்கணம் உடையது, அடுத்தது மறு தகுதி வழக்குனா என்ன, இடக்கரடக்கல், மங்களம், குழு குறி இந்த மாதிரிலாம் இருக்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது போலி, முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, போலினா போலச் செய்தல், முதற் போலினா முதல் எழுத்தில் வரக்கூடிய எழுத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும், இடைப்போலினா நடுவில் ஏதாவது எழுத்துக்கள் மாற்றம் இருக்கணும், கடைப்போலினா கடைசி எழுத்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும். ஆனால் எழுத்துக்களில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர உங்களுக்கு சொற்கள் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது. இதுக்குரிய க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் ஒன் வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது எந்த லெசன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இயல் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் பாடலை வந்து எங்கேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க, ஆற்றுப்படை இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமாநாட்டு படையிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே இந்த பெருமாநாட்டு படை பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரியன் இதை கூட அண்டர்லைன் பண்ணி என்னென்னு கேட்கலாம், க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க கவனமாக படிங்க, இந்த பாட்டை படித்து பாருங்கள், அதனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது எந்த நூல்லேருந்து எடுத்து எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, ஆசிரியர் பற்றிய செய்திகள், அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு சொல்லும் பொருளும்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஒன் வேர்ட்ஸும் க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள், இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இதோடு உங்களுக்கு கலங்கரை விளக்கம், அதுக்கு முன்னாடி கலங்கரை விளக்கத்துக்கு அடுத்தது கவின்மிகு கப்பல்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசனோட தான் உங்களுக்கு இங்கே போர்ஷன் முடியுது, PT2க்கான போர்ஷன் முடியுது. இந்த கவின்மிகு கப்பலும் எதை சம்மந்தப்பட்டதாக வரும், இந்த கடற்கரை சார்ந்த கப்பலை பற்றி தான் வரும். இதையும் என்ன பண்ணுறீங்க தரவோ ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்குரிய க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே கொடுத்துருக்குறோம், PT2 நோட்ஸில் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லெசன்ஸை அதாவது க்வெஸ்சன் ஆன்சர்ஸை ரிவைஸ் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய ஹோம்ஒர்க். எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன்.